எல்லாத்துக்கு வணக்க மக்களே இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூட்டா வந்து டாக் ரூமில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க இது உண்மையா அப்படி கேட்டீங்கன்னா இது உண்மைதான் எல்லா லீக்கேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அந்த ப்ரூஃபுமே பார்த்தீங்கன்னா இந்த நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்க போறேன் டாப் கிரமல் அப்புறம் வந்து கிரீன் கலர் டாப்ரமல் தவிர்த்து மீதி இருக்க போற அந்த பர்பிள் கலர் அப்புறம் ரெட் கலர் இன்னும் ஒன்றும் ஒன்று என்ன அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கலாம் இது மூணும் பார்த்தீங்கன்னா வர மேபி அது வந்து நம்மளுக்கு ராயல் ஈவெண்ட்டாக தான் வரக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு இன்குபேட்டர் எப்படி வருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹே ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறேன் ஒரு புதுசாக வந்து இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு எம் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க இது வந்து நம்மளுக்கு கன்று மாதிரி இருக்காது ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்குது ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்தால் ஒரு கண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க அதையும் காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாம்சன் ஸ்கின் வேறு இருக்குது அதையும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வரப்போ நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அபீமன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குளோவால் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது மாதிரி நிறையா அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பினியன் இந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் நான் கரெக்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க வாங்க எல்லா அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்து இந்த ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவில் முடிச்சுருவோம் நம்மளை இஸ்ல ஃபஸ்ட்டாக அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மற்ற சர்வர்க்கெலாம் அப்டேட் பண்ணுறாங்க இன்னும் நம்ம சர்வர்க்கு வந்து அப்டேட் பண்ணல அதே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்ன இந்த நான் சொல்கிற அப்டேட்டில் எந்தெந்ததுலாம் நம்மளுக்கு வர இன்னும் நம்ம சர்வருக்கு வராது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற அப்படின்ட்டு எல்லா சர்வர்லையும் அப்டேட் பண்ணிக்காங்க எல்லா சர்வரும் சொல்லும்போது தாய்லாந்து சர்வர் அப்டேட் பண்ணிக்காங்க தைவான் சர்வில பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்காங்க இது வந்து ஒரு ஒரு ராயல் இவெண்ட் மணிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு ஸ்பின் இவெண்ட்டு இந்த ஸ்பின் இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாய்க்குட்டி தலருக்கு மணிக்கு ஒரு பண்டில் கொண்டு வந்திருக்காங்க பெருசு அந்த பண்டில் பற்றி நம்ம சொல்கிறக்கு எதுவும் இல்லை அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த அப்டேட்டில் கே போயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா காம்சனோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா சொன்னிந்தேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்குபேட்டரில் வரப்போது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக பண்ணிக்கானுங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் பேஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே ஒன்றும் ஒன்றா காமிக்கிறேன் பட் வந்து பவர் மட்டும் பற்றி கிடைக்கல பவர் கிடைச்சினா கண்டிப்பாக நான் அதுக்கான ஏதாவது ஒரு இல்லை வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் பார்த்திங்கனா வரப்போகிற வீடியோஸில் காமிக்கிறேன் இது வந்து ஒரு லைட்னிங் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க இது வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கு இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு கரெலாம் என்ன அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெட் கலர் தான் மேபி ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மணிக்கு நினைக்கிறேன் இது வந்து ஆர்டர் வைசில் வந்து கொடுத்துருக்கானுங்க சும்மா இந்த பதிக்க இந்தந்த கண் தான் தந்திருக்கானே தவிர மற்றபடி பார்த்திங்கனா இதுதான் ஃபர்ஸ்ட் கன்று இதான் செகண்ட் கண் அப்படின்னு சொல்லலை இது பார்த்திங்கனா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண் நினைக்கிறேன் அதாவது நம்மளோட லிஸ்ட் இந்த வீடியோ இருக்க லிஸ்ட்டில் நாலாவது பார்த்தீங்கன்னா கண்ணு இதுக்கான பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போது எது ஃபர்ஸ்ட்டாக இருக்கப்போது எவ்வளோ ஸ்டோன் ஆகும் எவ்வளோ ப்ளூ பிரின்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் பின்ன வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாக்ஸ் தீம் ஃபாக்ஸ் பேஸ் பண்ண மணிக்கு ஒரு தீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் நாலஞ்சு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து நிறைய ஸ்கின்லாம் விட்டுருக்கானுங்க அதுக்கான ஒரு வீடியோ பேக்கேஜ் நம்மள்ட்ட இருக்குது அப்படியே உங்களை நான் போட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இந்த பண்டிலுமே நல்லா தான் இருக்குது ஏதோ ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க அப்படிங்க சொல்லலாம் இது வந்து ஆல்ரெடி ஒரு எலைட் பாஸ் வந்துச்சுல பார்க்க வந்து லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இலைப்பாஸ் வந்துச்சு ஃபிப்ஃபாக்ஸ் பேஸ் பண்ணி அதே மாதிரி இருக்கிற ட்ரெஸ் பண்ணிக்கு எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க அதுக்கடுத்து இது மேல் ட்ரெஸ்ஸு மேல் ட்ரெஸ் காமிச்சாச்சு எத்தனை தடவை அது காமிக்கிறது அப்படின்னு தெரியல நான் அப்படியே காமிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கு ரொட்டேட் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ் கண்டிப்பாக மொக்கையாக இருக்குது இப்போ வர ட்ரெஸ்ஸில் எதுவுமே முன்னே இருந்த அந்த குவாலிட்டியும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு மண்ணு இல்லை சும்மா ஏதோ கொடுக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கானுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சிக்ஸ் பேக்கு இந்த சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சிக்ஸ் பேக்கை காமிக்கிறேன் பாருங்களேன் இது என்ன மேல் ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு இந்த சிக்ஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம சொல்கிற அளவு இல்லைனாலும் டீசெண்டாக இருக்குது இந்த சிக்ஸ் பேக்கை மேபி ஸ்டோரில் இருக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது கட்டானா இருக்குது கட்டானா பார்க்க லுக்வைஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்கானுங்க அப்புறம் எப்பவுமே வர மணிக்கு நமக்கு பேனர் அவத்தாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே இருக்குது இது நமக்கு எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேனர் அவதா தவிர மற்ற எதுவுமே பார்த்திங்கனா ஒன்று கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன பேனர் அவதா ரெண்டுமே லெஜண்டியாக இருக்கானே மேபி பார்த்தீங்கன்னா டோக்கன் டெவரிமெண்ட்டில் வர வாய்ப்பு கூட எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு தான் சேர்த்து வந்து விட்டுருவானு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா இந்த ஹேலே வண்டி இமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்கும் பட் வந்து இந்த வருஷமாக வந்து வருமா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹேலே வண்டி இமெண்ட்டில் வரப்போகிற அப்டேட்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ பேக்கேஜ் இருக்குது உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொன்று போய் ஒன்றா அப்படியே பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமோட்டுன்னு நினைக்கிறேன் எமோட்டா என்ன இலவனே எனக்கு வந்து தெரியல இது டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஐ திங்க் எமௌண்ட் தான் நினைக்கிறேன் எமௌண்ட் மாதிரி தான் போட்டுருக்கானுங்க இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயில் இருக்குது அதே தான் திருப்பி கொண்டு இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை இதே மாதிரி ஒரு ஜோக்கர் ஒரு ஜோக்கரை பேஸ் பண்ணி இந்த கார்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இலை பாஸ் வந்துச்சு அந்த இலை பாஸ்ல இருக்கிற அப்படியே கொண்டு வந்து லைட்டாக வந்து டிங்கரிங் வேலை பார்த்து அந்த மாஸ்க்கு கூட அப்படியே தான் இருக்குது மற்றபடி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல அப்படியே கொண்டு வந்துருக்காங்க தயவு செய்து வந்துச்சு அப்படின்னா யாரும் வாங்கிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் ஃபீமில் ட்ரெஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல எப்படி மேல் ட்ரெஸ் இருக்கும் அதோட மோசமாக அதோட கேவலமாக பார்த்தீங்கன்னா ஃபீமல் ட்ரெஸ் தருவானுங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு மீட் பண்ணி தந்துருக்கானுங்க தயாரிச்சு ரெண்டு ஏதாவது ஃப்ரீயாக கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும் நம்மள சர்வருக்கு இந்த ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா ஏழை வண்டி வண்டி பேஸ் பண்ணி எதுவுமே வரதில்லை இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க இருக்குது சிம்பிளாக இருக்குது இது என்ன எதுவுமே எஃபெக்ட் தரலைனாலும் நல்லா பண்ணியிருக்கானுங்க பார்க்க டீசெண்டாக இருந்தால் நம்மளுக்கு போதும் ட்ரெஸ்ஸு ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்கிற மணிக்கே இருக்கும் அந்த முன்னாடி தான் ட்ரெஸ் மணிக்கு அங்கே இங்கே லைட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வெறுத்துடும் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்தாலும் சேல்ஸே ஆகாது இந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துறதோட இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக தந்தால் இன்னுமே எனக்கு பெட்டராக இருக்கும் இது வந்து என்னோட ஒப்பீனியனு என்னோட மைண்டில் இப்படி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மாதிரி தட்டி விட்டுருங்க மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிற ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த ட்ரெஸ் பார்க்க நான் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இழிவீடியோ பண்ணியிருக்கானுங்க இதுலேயுமே அங்கே லைட் இருந்தாலும் முடியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்கானுங்க முடியில் வந்து பெருசாக வந்து எதுலையுமே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வராமல் லைட்டாக வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கானுங்க ட்ரெஸ்ஸும் பார்க்க நல்லா இருக்குது இந்த எலும்பு கூட பேஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கானுங்க பயமுறுத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா தான் இருக்குது இது செம்மையாக இருக்குங்க உண்மையிலே சொன்னோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லூட் பாக்ஸும் சூப்பராக இருக்குது சுருகாடை பேஸ் பண்ணி இந்த கேவியாட பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கானுங்க அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது உங்களுக்கு பிடிச்சுன்னு அப்படின்னா கேள் கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் அடுத்த இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றே நம்ம பார்க்காத ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எம்டன் ஸ்கின்னு எம்டன் ஸ்கின் பார்த்தது இல்லையா எம் டென் ஸ்கின் எப்போமே விடுவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த எம்டன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்னு பேஸ் பண்ணி அந்த கன்னு மாதிரியே இருக்கும் அந்த கண்ணை நம்ம கையில் வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கே டிங்கிறீங்கள பார்த்து நம்மளுக்கு இது கொண்டு வந்தானுங்க என்ன எவாலு எவாலியூஷன்ஸில் கன்று கொண்டு வந்தானுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி இதே மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது செம்ம டிஃப்ரெண்டாக செம்ம இனோவேட்டிவாக அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஸ்கின்னு இருக்கும் பார்த்திங்களா பெட்டு அந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணை வந்து மாற்றி வச்சுருக்கானு இது கேட்டால் எம்டன் கண்ணாமா இதுக்கான பவரையுமே பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறானுங்க இந்த பெட்டி பேர் கூட ஷீபா அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனவேட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் எந்த வகையில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காமையும் போலாமல் என்னென்னா பண்ணி வச்சுருக்கீங்க ஒழுங்காக கொடுக்குறக்கான ஒழுங்காக கொடுங்கடா அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரி டபுள் டேமேஜு அக்யூரசி பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்குது அக்யூரஸி பார்த்துள்ள பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சு நல்லா எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மர் பென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பண்ணி சும்மாவே பார்த்தீங்கன்னா எம்ட்ரன் தூக்கிட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்ட்டுலாம் தெரிஞ்சு போயிடும் பென்ட்ரேஷன் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ஒத்தான ஒரு கண்ணாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் வந்து என்ன சீபா பெட்டுக்கு பார்த்தாலும் வேறு ஏதாவது ஒரு பெட்டை கொண்டு வந்துருக்கலாம் இந்த நாய்க்குட்டிலாம் தூக்கிட்டு ஒரு கண்ணா வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் லாபியில் வந்துச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்து வரப்போகுது டோக்கன் டெப்ரிமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வாரம் போறோம் டாப் அப் இவன் பற்றி டாப் அப் இவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே இமேஜ் வைக்கிறேன் ஒரு குளோவால் கொண்டு வரானுங்க அடுத்து வர ஒரு ஒரு ரிவார்டிங் வச்சிருக்கானுங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு குளோவால யாருமே பை பண்ண போறது ஏன்னா குளோவால் அவ்வளோ குளோவால் பார்த்தீங்கன்னா இருக்கு நம்மளுக்கே ஒரு ரெண்டு மூணு கிட்ட ஒரு குளோவால் வந்து ஃப்ரீயாக தன்ட்டா நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த அந்த குளோவால் யார் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீஃபயர் விடுறானுங்க அப்படின்னு தெரில ஓகே இருக்க வரைக்கும் கொலை அடிச்சிடும் அப்படின்னு போல லாஸ்ட் பட்நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மணிக்கு ஒரு ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் தாழ் மாறான இவென்ட்டு டாப் கிரமினல் ஈவென்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க எப்படி விரும்பும் இன்றைக்கி நைட் பன்னெண்டு மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அஃபீஷியல் அப்டேட்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மணிக்கு எல்லா லீக்கர் செயலையுமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு மூணு லீக்கரு அப்படின்னு கூட வைக்கலாம் இல்லைட்டா நாலஞ்சு லீக்கரு நிறையா லீக்கர்ஸ் பார்த்திங்க கூட கூட அதே டேட்டு அதே அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வர்ற மாதிரி வந்து எல்லா அலிக்கர்ஸுமே டாப் கிரிமில் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க இது வந்து நம்மளுக்கு ராயலாக தான் வரப்போதாமா அதாவது வந்து இப்படி வெப்பன் ராயல் வருதுல ட்ராயில் வர இவன் மணிக்கு வரும் இல்லை அது இங்குபேட்டர் இவன்ட் சொல்ல போகணும் அப்படின்னா அந்த காஸ்ட்யூம் இங்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வரப்போதாமா எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேபி வரலாம் ஒன்னே ராயல் இவண்டை வந்தால் பன்னெண்டு மணிக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு ஒரு வெப் இவண்ட்டில் கண்டிப்பாக டைமண்ட் அள்ளிடுவானுங்க புடுங்கிருவானுங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க பார்த்திங்கன்னா ஒரே லைக் மட்டும் தட்டுங்க இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக ஒரே லைக் மட்டும் தட்டுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்